Hi guys, welcome back to Akash 360. So, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம காரோட ஷார்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ டைட்டில் பிளாக்கே பார்த்து எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம கார் வந்து Kia Sonet-ங்க. சோ அதுக்கான ஒரு சின்ன டிரைவ். சோ என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இதல கொடுத்திருக்காங்க. சோ இது ரேட்டுக்கு எல்லாமே வர்தா அப்படிதாங்க இந்த வீடியோல எல்லாமே பார்க்க போறோம். சோ நம்மளோட கார் எடுத்துட்டு வந்துட்டோம். லைட்டா அதை திரும்பி பாருங்க. நமக்கு எல்லா கார் ஃபுல்லா தெரியும். இப்போ வந்து ஃப்ரண்ட் வியூ. ஸோ ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா கியா பேட்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா டைகர் நோஸ் கிரில்னு சொல்லுவோம். ஸோ இது கியாவோட யூனிக் ஸ்டைல் வந்து அவங்களோட ஐடென்டிட்டி காட்டுறதுக்காக. ஸோ அவங்களோட யூனிக் ஸ்டைல் இது எல்லா வெஹிக்கிள்லையுமே கியாவோட வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் வந்து இந்த டிசைன் வந்து கண்டிப்பாக இதே மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்லைட். ஸோ ஹெட்லைட் பார்த்தீங்க அப்படின்னா டிஆர் லைட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டிஆர் லைட் வந்து நீங்கள் கார் ஆன் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைட் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஹெட்லைட் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி. ஸோ இந்த செக்மெண்ட்லேயே இவங்க தான் எல்இடி கொடுக்குறாங்க. ஸோ ராத்திரி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு ஆடி பிஎம்டபிள்யூ வெஹிக்கிளில் வந்து உங்களுக்கு லைட்டிங் கிடைக்குமோ சேம் லைட்டிங் வந்து ஒயிட் லைட்டிங் வந்து இதில் கிடைக்கும். ஸோ ப்ரொஜெக்டர் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ப்ரொஜெக்டர் தான். ஸோ இது வந்து நார்மல் எல்லோ லைட்டில் தான் உங்களுக்கு இருக்கும் நார்மல் வண்டி மாதிரி. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் நம்ம வெஹிக்கிள் வந்து ஜிடி லைன். ஸோ ஸ்போர்ட்ஸ் மாடல். ஸோ அதை வந்து ஐடென்டிட்டி கொடுக்கறதுக்காக ஸோ இது வந்து உங்களுக்கு ரெட் ஸ்டிச்சிங்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கிங் சென்சார் இருக்குது. ஸோ நம்ம இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் தான் ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் காஸ்ட்லி வெஹிக்கிள் போனால் தான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கிடைக்கும். ஸோ நார்மலாக எல்லா வண்டிலையும் ரியலில் இருக்கும். நம்ம வண்டிலையும் ரியலில் இருக்குது ரெண்டு இது. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு பார்க்கிங் சென்சார் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஜஸ்ட் டோ பண்ணுறதுக்காக அதுக்கான இது தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ஃப்ரண்ட் இது தாங்க எல்லாமே ஃப்ரண்ட்டோட ரிவ்யூ. நம்ம பார்க்க போகிறது வந்து சைட் வியூ. ஸோ சைட் வியூவில் ஃபஸ்ட்டு என்னென்னா நம்ம வீல் வந்து கவர் பண்ணலாம். ஸோ வீல் பார்த்தீங்க அப்படின்னா 16-inch வீலுங்க. ஸோ இதோட அலாய் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டல் கட் அலாய் சொல்லுவாங்க. ஸோ இதில் ரெட் கேப் இருக்கும். இது ஸ்போர்ட்ஸ் மாடல்னால இதில் வந்து ரெட் கேப் இருக்குது. ஸோ ஸ்போர்ட்ஸ் மாடல் பார்த்தீங்கன்னா கேலிபரும் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் ரெண்டு வீலுமே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்க் பிரேக்கு. ஸோ பின்னாடி ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்மு. ஸோ நம்ம அதை வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டயர் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஆர்எஃப் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாண்டர்வார் அது வந்து சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் சைட் வீலில் பார்த்தோம் அப்படின்னா மிரர். ஸோ இது வந்து டியூவல் கலர்னால பிளாக் வேற கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலே பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டர் லைட்டும் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாடி ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா குரோம் லைன் வந்து கண்டிப்பாக ரன் ஆகும். ஸோ இது ஹேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா குரோம் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்க ஹையர் ஹேண்டினால ஸோ இது எல்லாமே வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ரெட் ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெட் ஸ்ட்ரிப் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் மாடல்னால ஸோ அதுக்கான ஐடென்டிட்டி இருக்கணுக்காக ஸோ அது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குரோம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்டோ ஃபுல்லாக பின்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிச்லி ராயல் லக்ஸரி வண்டி எப்படி இருக்குமோ ஸோ அதுக்கான லுக் கொடுக்குறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பின்னாடி வீல் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே தாங்க. ஸோ இதுவும் அதே தான், எல்லாமே ஒரே இதுதான். பட் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்க் கிடையாது, ஜஸ்ட் ட்ரம் பிரேக் மட்டும்தாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பேக் வியூ என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆண்டனா இங்கே இருக்குது. ஸோ டெயில் லேம்ப் வந்து இங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வைப்பர். ஸோ வைப்பர் வந்து பேக்கில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கேமரா இருக்குது. ஸோ பேக் கேமரா வந்து இங்கே இது பேட்சிங் மேலே கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சோனட்ன்ற பேட்ச் வந்து நம்ம இங்கே வந்து காரோட நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டெயில் லைட் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடிங்க. ஸோ செமையாக இருக்கும், ராத்திரி பார்க்கும்போது உங்களுக்கு பிரைட்னஸ் பயங்கரமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து ரிவர்ஸு. ஸோ இதுக்கான இண்டிகேட்டர் இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் லைனிங். ஸோ நம்ம வண்டி ஸ்போர்ட்ஸ் மாடல்னால ஜிடி லைன் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பெட்ரோல் வண்டி அப்படின்றனால டிஜிடிஐன்றது வந்து பேட்சிங் வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து இந்த ராத்திரி ரிஃப்ளெக்டர் லைட் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்டார் சொல்லுவோம், பட் உண்மையான எக்ஸ்டார்ஸ் இது கிடையாது. ஸோ கீழே இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் மாடல்னால ஸோ ஸ்போர்ட்டி லுக் இருக்கணும். ஸோ அதுக்காக வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம காருக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இன்டீரியர் போயிட்டு செக் பண்ணலாம். ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பட்டன் இருக்கும். ஸோ நீங்கள் கீயை வந்து பேக்கெட்டில் வச்சுட்டு வந்து இந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கார் வந்து லாக் ஆயிரும். ஸோ நீங்கள் இன்னொரு வாட்ட ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அன்லாக் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம உள்ளே ஏறி என்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டோர் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லாக் அன்லாக் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா லெதர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெட் ஸ்டிச்சிங்கில் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மாடல்னால இந்த லெதர் ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ ஃபுல்லாக பிளாக் இன்டீரியரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நார்மல் கீஸ் தாங்க. நம்ம வந்து விண்டோ ஓப்பன் பண்ணுறதுக்கான கீஸு. ஸோ லாக் பண்ணுறது, அன்லாக் பண்ணுறது, ஸோ விண்டோ அட்ஜஸ்ட்மெண்ட் மிரர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சைல்ட் லாக்கு. ஸோ இதில் எல்லாமே இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் கேன் ஹோல்டர் இருக்குது. ஸோ இங்கே வந்து அம்பர்லா வந்து நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஹோல்டர் இது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா
BOSE system irukku. So adula pathinga appadina BOSE nu namak potrukom. So kittadatta pathinga appadina 7 speakers irukkeenga totally namm adula pathinga 4 speaker irukku. Inga pathinga appadina twitter koduthirupanga. So idhe mai twitter angittu onnu irukku. So totally 2 twitter 4 speaker pinadi dikki pathinga appadina dikki la vande woofer irukkeenga. So ipo namma ulla dashboard la enna la irukku nu solittu namma poiittu ipo vande check pannikalam. Ipo namma car ku vandaachu. So first vande dashboard eppdi irukku nu solittu paakalam. So car on panna pathinga appadina system check nu varudhu. So idu vande semi digital. So kilometer vande ungalku digital la kaatum, mitha ella readings um pathinga appadina analog la irukum. So idu vande direction enna nu kaatudhu. So no maathringa appadina tire pressure vande nama kandipa check out pannikalam. So evlo kilometer vande run aagum irukra fuel ku nte mela top la kaatum. So next vande evlo kilometer nama vandi odi irukum, average a evlo timings is ellame idu vande full la kaatum. Ipo nama steering paaka porom. So steering pathinga appadina 3 கட்டல கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பிடிக்கிறதுக்கு வந்து பயங்கர கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ இதில் ஹார்ன் பார்த்தீங்க அப்படின்னா டீசெண்டாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க லெஃப்டில் பார்த்தீங்க அப்படின்னா கால் அட்டன் பண்ணுறது, ஸோ மோட் மாற்றுறது, என்ன வந்து ப்ளூடூத் வைக்கணுமா இல்லை சாங்ஸ் என்ன இது அது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ வால்யூம் சேஞ்ச் பண்ணுறது, சாங்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. ஸ்பீடு வந்து நீங்கள் போயிட்டுருக்கும்போது ஹைவேல வந்து அப்படியே செட் பண்ணிவிட்டு ஆக்சிலேட்டரே கொடுக்க தேவையில்லை. ஸோ அதுக்கானது எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து ஸ்க்ரீனில் கண்ட்ரோல் பண்ணக்கான எல்லாத்துமே இதில் இருக்குது. ஸோ இது வந்து செட் பண்ணுறது ஓகே கேன்சல் இது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் ஸ்டிச்சிங் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் மாடல்னால அந்த ரெட் ஸ்டிச்சிங் வந்து பண்ணியிருக்காங்க. கீழே வந்து ஜிடி லைன் பேட்சிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம முதலே சொல்லியிருந்தோம் நம்ம வண்டி வந்து ஸ்போர்ட்ஸ் மாடல். ஸோ அதுக்கான ஜிடி லைன் பேட்ச் வந்து இதில் இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம சென்ட்ரல் பேனல் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10.1 inch. ஸோ நம்ம வந்து இந்த செக்மெண்ட்லேயே வந்து இந்த இவ்வளோ பெரிய இன்ச்சு வந்து நம்ம பார்க்கவே முடியாது. ஸோ கிட்டத்தட்ட இதில் பார்த்தீங்க அப்படின்னா 57 யூனிக் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன சிஸ்டம் போஸ் சிஸ்டம்ன்றது வந்து இதில் இருக்குது. ஸோ அது போக இதில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்க அப்படின்னா யூனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஸோ நம்ம வந்து ஆப் வந்து நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்டட் கார்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருப்பேன், அது இதுதான். ஸோ நம்ம ஃபோன்லேருந்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நம்ம காசை வந்து ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஃபியூச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் மேப் போகணும் அப்படின்னா மேப் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நீங்கள் வந்து மேப் எல்லாமே செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இது கூல் ஃபியூச்சர்ஸு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்குது. இதிலேயே வந்து கிட்டத்தட்ட 57 ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நானே இன்னும் அது வந்து என்னென்னலாம் பார்க்கவே இல்லை. ஸோ ஒன்னொன்றா தான் பார்க்கணும். ஸோ இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் பென்ட்ரைவ் எல்லாமே எல்லாமே இது பண்ணிக்கலாம். ஸோ டைமிங் என்ன டை எல்லாமே இதில் காட்டுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம இண்டிகேட்டர் லைட் இது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே வந்து உங்களுக்கு வந்து டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்கும். ஸோ ஏசிஸுக்கான சுவிச்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேன் ஸ்பீடு, ஏசி கண்ட்ரோல் இது எல்லாமே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நர்லிங் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ பிளாக் இந்த இது வந்து ஸ்போர்ட்ஸ் மாடலில் மட்டும்தான் இது வரும். ஸோ இது வந்து கிளாஸியாக இருக்குது, லுக்கு பயங்கரமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா வென்டிலேட் செட் சீட்ஸ் சொல்லுவோம். ஸோ சீட்ஸ்க்கான இது வந்து சீட்டில் வந்து கூலிங் ஆகும். ஸோ நீங்கள் லாங் டிரைவ் பண்ணுறீங்க, ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் முதுகு வேர்க்கும். ஸோ அதுக்காக இது எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வியூ அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து பின்னாடி வந்து நம்ம ட்ரைவ் மோடில் வச்சும்போது நீங்கள் வியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ரன்னிங்கில் வந்து நீங்கள் டிஸ்பிளே வந்து ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு யூனிக் ஃபியூச்சர், நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க ஸோ ட்ரைவ் ஃபியூச்சர் பார்த்தீங்க அப்படின்னா 3 இது இருக்குது. ஸோ ஒன்று வந்து எக்கனாமி இருக்குது, நார்மல் ஸ்போர்ட்ஸ். ஸோ நீங்கள் எக்கனாமியில் வச்சு ஓட்டினீங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியும். ஸோ அதில் வந்து எக்கோன் செட் ஆயிரும். ஸோ ஃபியூல் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் நிறையா கிடைக்கும். ஸோ நார்மல் வச்சிங்கன்னா நார்மலாக கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ் வச்சிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் த்ராட்டில் வந்து நீங்கள் இது பண்ண யூஸ் பண்ணும்போதே தெரியும் அந்த ஸ்பீடு வந்து ஃபுல் பவர் இன்ஜின் கொடுக்கும். ஸோ அதனால பயங்கர ஸ்பீடாக இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல். ஸோ இது வந்து இந்த செக்மெண்ட்டில் எந்த வண்டியிலுமே கிடையவே கிடையாது. ஸோ இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா 3 மோட்ஸ் இருக்குது, ஸ்னோ, மட், சாண்டு. ஸோ நீங்கள் சாண்டு பீச்சில் ஓட்டுறீங்க அப்படின்னா சாண்டு வச்சு ஓட்டிக்கலாம். ஸ்னோ வந்து இப்போ ஏதாவது ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரி ஸ்னோ இருக்க ஏரியானா ஸோ நீங்கள் ஸ்னோ செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் எல்லாமே தெரியும் என்னென்ன செட் ஆகுதுன்னு. ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மட்டு சகதியில் எங்கேயாவது இதுனா கண்டிப்பாக இது வந்து பயங்கரமாக யூஸ் ஆகும். வீலுக்கு வந்து பவர் பயங்கரமாக போகிறனால ஸோ சகதியிலேருந்து ஈஸியாக வெளியே வந்துருங்க. ஸோ அதுக்கான யூனிக் ஃபியூச்சர் தான் இது. ஸோ நெக்ஸ்ட் கீழே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வயர்லெஸ் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் கூலிங் ஃபங்க்ஷன் கொடுத்துட்றாங்க. ஸோ மித்த எந்த காரில் இருக்காது, இது ஒரு யூனிக் ஃபங்க்ஷனு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சார்ஜர் நம்ம வந்து யூஎஸ்பி போட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ யூஎஸ்பி மூலமாக சாங் பண்ணிக்கலாம். ஸோ 12 வோல்ட் சார்ஜர் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வண்டி ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் நல்லா பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஸோ பார்க் மோட், ரிவர்ஸ் மோட், நியூட்ரல், டிரைவுங்க. ஸோ பார்க் நார்மலாக வீட்டில் வைக்கிறது, ஸோ ரிவர்ஸ் போகணும்னா இது. ஸோ டிரைவில் வச்சோம் அப்படின்னா நம்ம நார்மலாக இது சிக்னல் இருந்தபோது நியூட்ரல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிலேட்டர் பிரேக் மட்டும் 2 தான் இருக்கும். ஸோ நீங்கள் பிரேக்கை முடிச்சுட்டு ட்ரீவ் டி கொண்டு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பிரேக்லேருந்து கால் எடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வெஹிக்கிள் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து
பிரேக் அமுக்குனீங்க அப்படின்னா வெஹிக்கிள் வந்து நின்றோம். ஸோ கிளச்சு வந்து இந்த வண்டியில் எதுவுமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் வாட்டர் ஹோல்டர் வச்சுக்கலாம். ஸோ ஃபோன் ஒன்று வச்சு நீங்கள் ஹோல்டர் வந்து ஈஸியாக இருக்கும் வைக்கிறதுக்கு. ஸோ நார்மல் ஹேண்ட் பிரேக் தான், இங்கே வந்து ஸ்டோரேஜ் இருக்குது. நெக்ஸ்ட் சீட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லெதர் சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பயங்கர கம்ஃபர்ட்டாக இருக்கும் உட்காரதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டேஷ்போர்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஹார்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பயங்கரமாக இருக்கும். ஸோ ஏர் பேக் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 6 ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டி வந்து நல்லாயிருக்கும். இது வந்து ரியர் வியூ. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்வைஸ் அப்படின்னா ஏதாவது எமர்ஜென்சி அப்படி ஆம்புலன்ஸ் கால் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் உடனே ஆம்புலன்ஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கால் போயிடும், நீங்கள் கால் பண்ணணும் தேவையில்லை. ஸோ இது வந்து வண்டி ஏதாவது வெஹிக்கிள் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா டோ பண்ணி போகிறதுக்கு பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் உள்ள சர்வீஸ் சென்டருக்கு வந்து கால் ஆட்டோமேட்டிக்காக போயிடும் நம்ம லொக்கேஷனோட. ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் வந்து டோ பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லைட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து கிளாஸ் ஹோல்டர் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா சன் சைடு கொடுக்குள்ளது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிரர் ஒன்று வரும். ஸோ நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்க அப்படின்னா சன்ரூஃப் இருக்குது. ஸோ நீங்கள் அது வந்து ஒன் டச் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த சன்ரூஃப் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஓப்பன் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து மேலே போயிட்டு ஹில் ஸ்டேஷன்லாம் போகும்போது பயங்கரமாக என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் டைம் மறுபடியும் பண்ணோம் அப்படின்னா ஸோ இது வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிரும். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் உள்ளது எல்லாமே பார்த்தோம். இப்போ நம்ம பேக் சீட்டிங் வந்து எப்படி ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வந்து செக் அவுட் பண்ணிடலாம். ஸோ பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா சீட் வந்து பயங்கர கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ லெக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தை சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ நல்லா வந்து ஸ்பேசிங் வந்து பயங்கரமாக, ஃப்ரண்ட் சீட் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய டிரைவிங்க்கு தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் எனக்கே வந்து பயங்கர கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் வந்து ஸ்கூப் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெட் வந்து நல்ல ஹைட்டாக என்ன மாதிரி ஹைட்டாக இருக்குது உங்களுக்கு வந்து நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, அதேமாதிரி அந்த சைடு இருக்கும். ஸோ என்ன மாதிரி ஸ்டஃபான ஆள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வந்து 2 மெம்பர்ஸ் தான் வந்து கம்ஃபர்ட்டாக பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் லீனாக இருக்கவங்க கண்டிப்பாக வந்து லாங் டிரைவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மெம்பர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். ரியலில் ஏசி பார்த்தீங்க அப்படின்னா வென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கில் இருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து ஏசி கூலிங் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பின்னாடி இருக்கவங்களும் ஃபோன் சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ அது பார்த்திங்க ஃபோன் வந்து வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து கன்வீனியண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கார் ஆனில் இருக்கும்போது ஒரு டிஸ்பிளே காட்டும். ஸோ யார் வந்து உள்ளே வந்து பியூரிஃபை ஆக்கிறதுக்கான டிஸ்பிளே வந்து இதில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக காட்டும். டிக்கி வந்து ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். ஸோ டிக்கி ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 395 லிட்டர்ஸுங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட்லேயே இருக்கிறதே இதுதான் பெரிய டிக்கி. ஸோ நீங்கள் லாங் ட்ராவல்லாம் போகிறீங்க அப்படின்னா பேக்ஸ் வந்து ட்ராலிலாம் பயங்கரமாக வச்சுக்கலாம், பயங்கர ஸ்பேசிஸாக இருக்கும். இப்போ நம்ம வெஹிக்கிளோட டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம டிரைவ் மோடில் போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வெஹிக்கிளை. ஸோ அந்த நம்ம பெட்ரோல் டர்போ வண்டினால் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பவர் டெலிவரி வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ நீங்கள் அவங்கள ஆக்சிலேஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் அதில். ஸோ ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர கம்ஃபர்ட்டாக இருக்கும். சஸ்பென்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஹைவேலலாம் போகும்போது உங்களுக்கு வந்து அந்த சஸ்பென்ஷன் ஹார்டு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஸோ எல்லாமே சூப்பராக இருக்கும். வந்து பெட்ரோல் வெஹிக்கிள். ஸோ இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா நாய்ஸ் வந்து பயங்கர சைலண்ட்டாக இருக்கும், உள்ளே உங்களுக்கு வந்து சுத்தமாக கேட்கவே கேட்காது. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்னால ஸோ உங்களுக்கு வந்து கிளச் இருக்காது. ஸோ கிளச் இல்லாதனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிட்டி டிரைவிங் வந்து பயங்கர கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஏதாவது டிராஃபிக்கு எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பயங்கர கம்ஃபர்ட்டாக இருக்கும். நீங்கள் கியர் சேஞ்சஸ் எதுவுமே பண்ண தேவையில்லை, லெக் ஃபுட் வந்து உங்களுக்கு பெயின் ஆகும், அந்த மாதிரி கவலைங்க எதுவுமே நம்ம வண்டியில் கிடையவே கிடையாது. ஸோ நான் மெயினாகவே சிட்டியில் யூஸ் பண்ண போகிறனால தான் நான் வந்து ஆட்டோமேட்டிக் வந்து ப்ரிஃபர் பண்ணேன். ஸோ ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஸ்மூத்தாக இருக்கும். லாங் டிரைவ்லாம் போகும்போது உங்களுக்கு வந்து அந்த டயர்ட்னஸ் எதுவுமே தெரியாது. ஸோ ஸ்டீரிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து எப்படி ஒரு சிங்கிள் ஃபிங்கரை வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஸ்டீரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் ஸ்டீரிங் அது வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். நீங்கள் ஹில்ஸ்லாம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒன் டே ஃபுல்லாக போகும்போது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும்.
நான் வந்து ஒன் டே போயிட்டு வரும்போது எனக்கு வந்து ஃபுல் டே டயர்டே தெரியல. ஸோ அந்தளவுக்கு பயங்கர ஸ்மூத்னஸாக இருந்துச்சுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம சோனட்டோட டிரைவ் எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எல்லாமே நம்ம இதில் பார்த்துருப்பீங்க. ஸோ என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, ஸோ எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஃபோட்டோஸு எல்லாமே, ட்ரைவு எல்லா ஃபோட்டோஸும் எல்லாமே நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே பார்த்துட்டு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் இந்த மாதிரி போடுற வேல்யூபிள் கண்டென்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு யூடியூப்பில் வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஃபஸ்ட் டைம் நம்ம எக்ஸ்டர்னலாக பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க வெளியே போய் ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக இனிமேல் நிறையா எல்லாமே அவுட்டிங் வீடியோஸ் தான் இருக்க போகுது. ஸோ எல்லா வீடியோஸும் பார்த்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்குமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.